எல்லாம் வெல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேப்பிட்டல் தரிசனமூடே உங்களை சந்திப்பதை இட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் சொந்த பொன்மொழிகளினூடே உங்களை சந்தித்து வருகின்றேன் நேற்றைய தினம் தொடர்ச்சியோடு உங்களை சந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன் நச்சு மனம் நல்லதைத் தராது நச்சுமனம் எங்களுடைய மனம் நல்லதாக இருக்கின்ற போதுதான் அது நல்லதை செய்யும் நெஞ்சாக இருக்கின்ற போது அது நல்லதை செய்யாது எனவே பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்ற போது அந்த பிள்ளைகளை நஞ்சுள்ளம் கொண்ட பிள்ளைகளாக வளர்க்காமல் நல்ல உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கின்ற போதுதான் அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே நல்ல பிள்ளைகளாக வளர முடியும் என்னுடைய பாட்டியார் என்னை வளர்க்கின்ற போது அடிக்கடி சொல்லுவார் துட்டரைக் கண்டால் தூர விலகு அண்டு நானும் அதை கடைப்பிடிக்கின்றேன் இப்போது நான் விலகி விலகி இப்போது நான் தனிமரமே தான் ஏனென்றால் அந்த பாட்டியார் எங்களுக்கு சின்ன வயசிலிருந்தே புத்திமதிகளை சொல்லி சொல்லி அந்த பாட்டியார் வளர்ப்பார் அந்த காலத்திலே மூத்தோர்கள் நல்ல வழிகாட்டுதல்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற ஒரு முறை இருந்தது இந்த புராண இதிகாச கதைகளை எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஏனென்றால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக சமூகத்திலே வளர வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுவார்கள் ஆனால் இப்போது அவை அவையெல்லாம் அருகிவிட்டது இப்போ இருக்கின்ற கிளடுகட்டைக்கு புராண இதிகாசங்களும் தெரியாது அதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை தொடர் நாடகங்கள் பார்க்கறது எங்கே அவர்களுக்கு புராண இதிகாச கதைகளை சொல்கிறதுக்கு இங்கே நேரம் தான் முக்கியம் நாடகத்தை பார்த்து கிளாவி சிறு சீறி அழலன்ற அழுது கிளாவிக்கு சீடாமளுக்கும் பெற நாடகத்தை பார்த்து கொண்டே இருக்கும் கண்ணால் ஜீவன் போகிற வர குலாபிஜியின் நாடகத்தை பார்த்தபடியே இருக்கும் அப்போ காதுகளாட்டாலும் அங்கே உண்டு காதுகளாது பார்க்கும் இருந்து முன்னுக்கு இருந்து நாடகத்து ஏன்னு உண்டு சும்மா உண்டு ஆடிக்கொண்டிருந்தாலே காணமன்று அப்போ இப்போ எல்லாம் மந்த பெற்றோர்கள் மூத்தோர்கள் பிள்ளைகளுக்கு புத்திகளை சொல்லுகின்ற தன்மைகள் எல்லாம் குறைந்து விட்டாச்சு அந்த காலத்திலே கூடுதலாக இருந்தது இப்படியாக இருக்கின்ற போதுதான் அந்த புராண இதிகாசங்களிலே இருக்கின்ற நல்ல விஷயங்களை மூத்தோர்கள் சொல்லி வந்தார்கள் அதே போலதான் இந்த கௌரவர்களுக்கு பெற்றோர்கள் இப்படியான நல்ல விடயங்களை கூற அவர்கள் மறந்து விட்டார்கள் அதனாலே கௌரவர்கள் நஞ்சுள்ளங்கொண்டவர்களாக வளர்ந்து வந்தார்கள் பஞ்ச பஞ்சபாண்டவர்களையே எதிர்க்க துணிந்தார்கள் பீமனை கொல்ல நினைத்தார்கள் இப்பொழுதும் கூட பாருங்கள் துரியோதனன் சின்ன வயசிலே ஏற்பட்ட பொறாமை இன்று வரைக்கும் அவனுக்கு தனியே இல்லை அப்படியே பஞ்சபாண்டவர்கள் போய் கஷ்டப்படுகிறார்கள் வருமே எதுவுமே இல்லை ஒரு நேர உணவுக்கே திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பஞ்சபாண்டவர்கள் வீமனுக்கே காணாத அங்கே சாப்பாடு ஓட் அவன் தாயிண்ட சாப்பாடும் சேர்த்து சாப்பிட்டுடுவான் அப்போ இப்படியான அந்த நிலையில் இந்த பஞ்சபாண்டவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் துரியோதனன் என்ன செய்தான் என்றால் இவர்களுக்கு மேலும் கஷ்டத்தை கூட்ட வேண்டும் என்று நினைச்சான் பாருங்க நல்ல மெனத்தை இப்படியெல்லாம் இருக்கான் இன்னும் கஷ்டத்தை கூட்ட வேண்டும் என்று இவன் நினைச்சான் உடனே இவன் என்ன செய்தான் துருவாஜ முனிவரை தேடி பிடிச்சி முனிவர் திலகமே வாருங்கள் வந்து அமருங்கள் மனிதன் சும்மா போன மனிதனை வில்லங்கத்துக்கு துரியோதனன் பிடிச்செழுத்து கொண்டு வந்து இருத்தி அந்தால் தியத்தி போய் நிற்கிது ஒரு காலம் இப்படி மதிக்காத துரியோதனன் சும்மா போய்கொண்டிருந்த என்ன வில்லங்கத்துக்கு அப்படியே பிடிச்செழுத்து வந்து இதில் இருத்தி முனிவர் திலகமே அமருங்கள் என்றெல்லாம் என்னோட கதைக்கிறானே என்ன பிரச்சனையாக இருக்குமோண்டு அந்த முனிவர் யோசிக்கிறார் இப்போது துரியோதனன் கேட்டான் முனிவர் திலகமே நீங்கள் பஞ்சபாண்டவர்களிடம் சென்று விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்து எப்போ எப்படியாக எங்களை ஆசீர்வதித்தீர்களோ அதே போல் பஞ்சபாண்டவர் வீட்டுக்கும் சென்று நன்றாக நீங்கள் விருந்தோம்பல் செய்து எப்படி மூளை அவனுக்கு பேருங்கள் அதுகளே தாங்கள் சாப்பிட வழி இல்லாமல் பஞ்சபாண்டவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் துருவாச முனிவரை பிடிச்ச அனுப்புகிறான் நீங்களும் போய் சாப்பிடுங்கோன் வேறுங்கள் மூளை கள்ள தான் இப்படியான மூளை தான் இப்போ கனவேருக்கு அப்போது இந்த துரியோதனன் என்ன சொல்கிறான் முனிவர் திலகமே நீங்கள் பஞ்சபாண்டவர்களிடம் செல்லுங்கள் அங்கே உங்களை விருந்து வசாரம் செய்வதற்கு அவர்கள் ஆவலாக காத்திருக்கிறார்கள் என்று முனிவரும் நம்பி இவன் சொல்லிட்டானே அவர்களும் அன்பாக இருக்கிறார்கள் அவர்களை நான் போய் சென்று அங்கே பார்த்து அவர்களுடன் இருந்து விருந்து விருந்துவசாரம் செய்துவிட்டு மீள வேண்டும் என்று மகிழ்ச்சியிலே போகிறார் அங்கே திருவாச முனிவர் போனதும் இவரை கண்டதும் பஞ்சவாண்டவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் சந்தோஷத்திலே பூரிப்படைகிறார்கள் ஆனால் என்ன செய்வது உணவு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே அத்துயோதனன் தூரத்திலிருந்து இப்போது தனது நண்பர்களோடு சிரித்து கொண்டிருக்கிறான் திருவாச முனிவரையும் அனுப்பிவிட்டேன் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறார்கள் இப்போ ஒரு ராத்தல்பான் தான் வண்டி வச்சிருந்தால் ஒரு அஞ்சு பேரை அனுப்பினால் ஒரு ராத்தல் பானு சாப்பிடையிலாஸ் ஒரு கௌரவமான ஒரு ஆள் வந்தால் கௌரவமே தான் கொடுக்கணும் ஒரு வீட்டில் வீட்டிலே நண்பரால் போயிருக்கிறார் போன நேரம் நல்ல நீண்டகால நண்பன் கனகாலத்துக்கு புற போயிருக்கிறார் இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறார் நண்பரோட பொடியன் வந்து தெப்பென்ற காதுக்கு ஏதோ சொல்கிறான் ஏண்டா காதுக்கே சொல்லுற சத்தமே சொல்லடா அவனும் என்ற நண்பன் காதுக்க சொல்ல தேவை இல்லை சத்தமே சொல்லு இல்லையே காதுக்கான்னு சொல்லுவான் இல்லை என்ற காதுக்க சொல்ல தேவை இல்லை சத்தமே சொல்லு அவனும் என்ற நண்பன் நன்றாக சத்தம் சொல்லு மகனே என்றார் அவனும் சத்தம் போட்டு சொல்லிவிட்டான் அம்மா சொன்ன என்ன என்ன சொன்ன தேத்தனைக்கு ஜீனி இல்லையா மந்தவிறகு டக்குன்னு அனுப்ப சொல்லு தேத்தணிக்கு ஜனி இல்லை ஜீனி முடிஞ்சுது வந்தவரை கண்டபடி கதை கொண்டு கெதி கண்ட அனுப்பி அம்மா சொன்னான் அப்போதான் பார்த்தார் காதுக்கே சொல்லி இருக்கல காதுக்க சொல்லத்தானே வந்தவன் நீ தானே சொன்ன முன்னுக்கு நண்பன் இருக்கிறான் சத்தமைய சொல்லான் அவன் சத்தமே சொல்லி விட்டான் அம்மா சொன்னா வந்தவரோட பேக்காமட்டா கண்டு அனுப்புகளே அப்ப வீட்டில் இருக்கின்ற நிலைமை தெரிஞ்சு சில விடயங்களை செய்ய வேண்டும் அப்போது இந்த துரியோதனனுக்கும் இந்த நேரத்திலே தெரியும் பஞ்சவாண்டவர்களிட்ட இப்போது எதுவுமே இல்லை அவர்களே சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இந்த நிலையிலே துருவாச முனிவருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறார்கள் என்று புதினம் பார்ப்பதற்காக அனுப்பினான் இப்போ என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதை நாளைய தினம் பார்ப்பேன் என்று கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்